Hi students, நாம் இப்போ control systemsல transfer function, different types of systems படிச்சிருப்போம். Closed loop systems, open loop systems, இது regarding சில MCQs discuss பண்ணலாம். First one, which one is correct regarding transfer function? இப்போ இதில் நாலு definition கொடுத்திருப்பாங்க உங்களுக்கு, different definitions வந்து நம்மளை confuse பண்ணுறதுக்கே, நம்மளை twist பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாலு different types of இது உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க டெஃபினிஷனை. பேசிக்காக ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அப்படின்னாலே நீங்கள் ஒரு பேராமீட்டர் ஞாபகம் வச்சுக்கணும். என்னென்னா நம்ம மெஷின்ஸ் லேபில் படிச்சிருப்போம் இல்லைங்களா, எஃபிஷியன்சிங்கிற ஒரு பேராமீட்டர். எஃபிஷியன்சினா என்னென்னா அவுட்புட் பார் டிவைடட் பை இன்புட் பார். ஸோ அந்த பவரை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அவுட்புட் டிவைடட் பை இன்புட் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் இதுக்கு ஒரு தனி ஸ்டோரி இருக்குது. ஏன் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் நாட் டிஃபைன்ட் ஒன்லி ஃபார் த எலக்ட்ரிக்கல் சிஸ்டம்ஸ். அப்போ இது வந்து எலக்ட்ரிக்கல் சிஸ்டம்ஸுக்கோ இல்லை எலக்ட்ரானிக் சிஸ்டம்ஸுக்கோ டிஃபைன் தனியாக அதுக்குன்னு டெடிக்கேட்டடாக டிசைன் பண்ணது கிடையாது. ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் இஸ் அன் குளோபல் பேராமீட்டர். நீங்கள் எந்த சிஸ்டமுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கலாம். டேக் ஒன் மெக்கானிக்கல் சிஸ்டம், யூ கேன் கால்குலேட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். டேக் ஒன் எலக்ட்ரோ மெக்கானிக்கல் சிஸ்டம், யூ கேன் கால்குலேட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் இஸ் அன் யூனிக் பேராமீட்டர் ஃபார் தட் ஒர்க்ஸ் ஃபார் ஆல் த சிஸ்டம்ஸ். அப்போ இதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக நான் என்ன சொல்ல முடியாது, அவுட்புட் பார் டிவைடட் பை இன்புட் பார், அவுட்புட் வோல்டேஜ் டிவைடட் பை இன்புட் வோல்டேஜ், அதை நான் சொல்ல முடியாது. ஓகே, ஸோ ஜென்ரலாக லேப்லாஸ் ஆஃப் அவுட்புட் டு லேப்லாஸ் ஆஃப் இன்புட் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அப்படின்னா மெஷின்ஸோடைய எஃபிஷியன்சி ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொன்று, ஜீரோ இனிஷியல் கண்டிஷன், இதுதான் இதில் அப்ளிகபிள் மேனம். இதுதான் ஒரு பிக்கஸ்ட் லிமிட்டேஷன்ஸ் ஆல்சோ. நம்ம கிளாசிக்கல் கண்ட்ரோல் தியரின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் பேஸ்டு தியரி, இதில் உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ராபேக்கே என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, ஜீரோ இனிஷியல் கண்டிஷனில் தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ இது ரெண்டு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். ஆக்சுவலாக டெஃபினிஷன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதும்போது இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த ரேஷியோ பிட்வீன் லேப்லஸ் ஆஃப் அவுட்புட் டு த லேப்லஸ் ஆஃப் இன்புட் வித் ஜீரோ இனிஷியல் கண்டிஷன். திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். செகண்ட் ஒன், அண்ட் ஓப்பன் லூப் சிஸ்டம் இஸ் நாட் ஹேவிங் டேஷ், ஏ சென்சார்ஸ், பி ஃபீட்பேக், சி கண்ட்ரோலர்ஸ், டி ஆல் தி அபோவ். ஸோ இதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ், டிஃப்ரெண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸில் லேப்பில் ஐ மீன் க்ளோஸ் லூப் சிஸ்டம்ஸு, ஓப்பன் லூப் சிஸ்டம்ஸ் இதை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா இதில் உள்ள பில்டிங் பிளாக்ஸ்லாம் என்னங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஆட்டோமேட்டிக் டோர் ஓப்பன் சிஸ்டம், அந்த எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு க்ளோஸ் லூப் சிஸ்டம்ஸில் ஆட்டோமேட்டிக் டோர் ஓப்பன் சிஸ்டம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ஷாப்பிங் மால் போடுங்க, ஒரு டோருக்கு பக்கத்தில் நீங்கள் போகும்போது ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் வர்றீங்கிறத சென்ஸ் பண்ணி டோர் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஆகுது. இது ஒரு ஆட்டோமேட்டிக் சிஸ்டம், க்ளோஸ் லூப் சிஸ்டம். அப்போ நீங்கள் அது நீங்கள் இல்லை, எனி ஹியூமன் ஆர் எனி ஆப்ஜெக்ட், ஓகே, ஸோ எந்த ஒரு ஆப்ஜெக்ட் வந்தாலும் அதை வந்து சென்ஸ் பண்ணுறதுக்கு தேர் வில் பி அண்ட் ஃபீட்பேக், அதுக்கடுத்து ஒரு கம்பேரேட்டர், அடுத்துக்கடுத்து ஒரு கண்ட்ரோலர். ஸோ இதெல்லாமே இருந்து நமக்கு சிஸ்டம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் ஆகுது. திஸ் இஸ் வாட் வி ஆர் கால்ட் அஸ் ஆட்டோமேஷன். ஓகே, ஸோ இதுக்கு எல்லாமே ஒரு பேக் போனாக இருக்கிறது இந்த க்ளோஸ் லூப் சிஸ்டம் அப்படிங்கிற இந்த ஒரு டெர்மினாலஜி தான். ஓப்பன் லூப் சிஸ்டம்ஸ்னு பார்க்கும்போது ஒரு மேனுவலாக ஒருத்தர் வந்து உங்களுக்கு ரோட் ஓப்பன் பண்ணி விடுறாரு. ஓகே, தேர் ஹேவிங் தேர் ஓன் ஹேண்ட் அண்ட் ஐஸ், அதெல்லாம் வச்சு நீங்கள் வர்றீங்கிறத பார்க்குறாரு. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா டோரை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறாரு. இது ஓப்பன் லூப் சிஸ்டம். ஸோ ஓப்பன் லூப் சிஸ்டம் இஸ் நாட் ஹேவிங் எனி கைண்ட் ஆஃப் சென்சார்ஸ், ஃபீட்பேக் அண்ட் கண்ட்ரோலர்ஸ். ஸோ ஆல் தி அபோவ் இதான் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், த க்ளோஸ்டு சிஸ்டம் ஹேஸ் ஹையர் டேஷ் தேன் ஓப்பன் லூப் கண்ட்ரோல் சிஸ்டம். திஸ் இம்ப்ளைஸ் இன்க்ரீஸ்டு ஸ்பீட் ஆஃப் ரெஸ்பான்ஸ். ஓப்பன் லூப்பை விட க்ளோஸ் லூப்பில் ஸ்பீட் அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா அதில் கெயின் அதிகமாக இல்லை பேண்ட்வித் அதிகமாக, ஃப்ரீக்வன்சி அதிகமாக, ஸ்பீட் அதிகமாக. ஓகே, ஸ்பீடுங்கிற ஒரு ஆன்சரை நீங்கள் சொல்ல முடியாது. ஓகே, ஃப்ரீக்வன்சிங்கிறத ஒரு பேராமீட்டரையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா அதில் இந்த ஃப்ரீக்வன்சி தான் ஒர்க் ஆகும்னு சொல்ல முடியாது, கெயின்னு சொல்ல முடியாது. ஆன்சர் இஸ் பேண்ட்வித். இது என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, பேண்ட்வித்ங்கிற ஒரு பேராமீட்டர் என்னென்னா, நம்ம போர்டே பிளாட் படிச்சிருக்கோம் இல்லைங்களா, எக்ஸாக்சிஸில் வந்து லோ லாக் ஆஃப் ஃப்ரீக்வன்சி எடுத்துக்கிட்டு ஒய்ஆக்சிஸில் வந்து கெயின் இன் டிபி எடுத்துப்போம். இது நீங்கள் ஒரு கர்வாக நீங்கள் வரைகிறீங்க அப்படின்னா, பேண்ட்வித் அப்படிங்கிறது என்னென்னா இட்ஸ் அ ரேஞ்ச் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, ஓகேவா, -3 dB மேலே இருக்கக்கூடிய, ஐ மீன் -3 dB மேலே கெயின் தரக்கூடிய ஃப்ரீக்வன்சிஸ் ரேஞ்சு தான் வந்து பேண்ட்வித். ஓகேங்களா, இப்போ இந்த கர்வ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு -3 dB ரீச் ஆகுது. ஸோ இதுக்கு இது வரைக்கும் இருக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி தான் வந்து பேண்ட்வித், ஐ மீன் ஒர்க்கிங் ஃப்ரீக்வன்சிஸ். க்ளோஸ் லூப் சிஸ்டம்ஸில் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் பேண்ட்வித் இருக்கிறதுனால தான் நீங்கள் எந்த சிஸ்டம்ஸ் கொடுத்தாலும், ஐ மீன் உங்களுக்கு வந்து இது புரிஞ்சிக்க முடியுது அவங்களால, ஒர்க்கிங் ரேஞ்ச் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து எந்த ஒரு சிஸ்டம் எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்தாலும் டக்குன்னு அது வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிடும், அவுட்புட் கொடுத்துரும். அதாவது இது வந்து எப்படின்னா, ஒரு டாப்பிக்கில் நீங்கள் நிறைய கண்டென்ட், நிறைய மெட்டீரியல்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க.
ஓகே, நீங்கள் ஒரு டாபிக் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நெட்டில் சர்ச் பண்ணி நிறைய வந்து நீங்கள் வீடியோ டியூட்டோரியலாகவோ இல்லை டாக்குமெண்ட்ஸாகவோ நீங்கள் நிறைய ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் உங்களுடைய ஓன் நோட்ஸ்லாம் எழுதி ப்ரிப்பேர் பண்ணி, ஸோ நீங்கள் அதை பற்றின ரேஞ்ச் கலெக்டிவ் மெட்டீரியல்ஸ் வந்து நீங்கள் நிறைய வச்சுருக்கீங்க அப்படின்னா அதிலேருந்து நான் ஒரு நாள் ஒரு க்வெஸ்சன் கேட்கும்போது உங்களால் குயிக்காக ஆன்சர் பண்ண முடியும், பிகாஸ் யூ ஹவ் கலெக்டட் லாட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் ஃப்ரம் ஃபார் தட் டாபிக். அதே தான் கான்செப்ட். அப்போ ஒர்க்கிங் ரேஞ்ச் அதிகமாகிறதுனால உங்களுக்கு கான்செப்ட் உங்களுக்கு குயிக்காக ரெஸ்பான்ஸ் இருக்குது. தென் ஃபோர்த் ஒன், ஃபீட்பேக் கேன் காஸ் எ சிஸ்டம் தட் இஸ் ஒரிஜினலி ஸ்டேபிள் டு பிகம் டேஷ். ஸ்டேபிள், அன்ஸ்டேபிள், கண்டிஷனலி ஸ்டேபிள், எதர் மோர் ஸ்டேபிள் ஆர் அன்ஸ்டேபிள். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இட் இஸ் ஆல் அபவுட் தி ஃபீட்பேக். வாட் வி ஆர் கோயிங் டு கிவ் இட் இஸ் சப்ட்ராக்ஷன். இது வந்து நெகட்டிவ் ஃபீட்பேக்னு சொல்லுவோம். இன்னொன்று பாசிட்டிவ் ஃபீட்பேக் இருக்குது, சரிங்களா? இந்த பாசிட்டிவ் ஃபீட்பேக்கை வந்து நம்ம நார்மலாக வந்து என்ன பண்ண மாட்டோம்னா யூஸ் பண்ண மாட்டோம். சில அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணுவோம், சில அப்ளிகேஷனில் பாசிட்டிவ் ஃபீட்பேக் வி வோன்ட் யூஸ். ஓகே, நெகட்டிவ் ஃபீட்பேக் மட்டும் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா வி கேன் இம்ப்ரூவ் த கெயின். ஏன் அப்படின்னா உங்களுக்கு இந்த எரர்னு சொல்லுவோம், அதாவது ரெஃபரன்ஸ் சிக்னலையும், ஓகே, இந்த ரெஃபரன்ஸ் சிக்னலையும் நம்மளுடைய ஆக்சுவல் அவுட்புட்டையும், இந்த ரெஃபரன்ஸ் சிக்னல் சொல்கிறது இந்த இடத்துல இருக்குது, ஆக்சுவல் அவுட்புட்டுங்கிறது நம்ம இந்த இடத்துல எடுக்கிறது, இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணால் தான் வீல் கெட் எரர் சிக்னல் இ. ஓகேங்களா? இது இந்த எரர் சிக்னலை ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சப்ட்ராக்ட் தான் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? நீங்கள் அந்த இடத்துல வந்து பாசிட்டிவ் ஃபீட்பேக்னு போட்டு நீங்கள் ஆடரை யூஸ் பண்ணிங்கன்னா சில சிஸ்டமுக்கு அது வந்து ஓகேவாக இருக்கும், சில சிஸ்டம்ஸுக்கு அது வந்து செட் ஆகாது. அப்போ என்னென்னா வி கேன் நாட் டிசைட் தட் சிஸ்டம் இஸ் ஸ்டேபிள் ஆர் அன்ஸ்டேபிள். ஓகே, வித்தவுட் மென்ஷனிங் அபவுட் த டைப் ஆஃப் ஃபீட்பேக் நம்ம வந்து என்ன சொல்ல முடியாதுன்னா ஸ்டேபிள் இருந்து ஸ்டேபிளாக தான் இருக்கும், அன்ஸ்டேபிளாக மாறும்னு சொல்ல முடியாது. ஸோ எய்தர் மோர் ஸ்டேபிள் ஆர் அன்ஸ்டேபிள். ஸ்டேபிள் இருந்து இன்னும் கொஞ்சம் ஸ்டேபிளாக மாறலாம், இல்லைன்னா அன்ஸ்டேபிளாக மாறலாம். இட் இஸ் ஆல் அபவுட் த டைப் ஆஃப் ஃபீட்பேக் அஸ் வெல் அஸ் த கண்ட்ரோலர் டிசைன். ஃபிஃப்த் ஒன், வாட் இஸ் த அல்ஜிபிடிக் சம் ஆஃப் த ரெஃபரன்ஸ் இன்புட் அண்ட் ஃபீட்பேக். இப்போ நம்ம சொன்னோம் இல்லைங்களா, ரெஃபரன்ஸ் இன்புட்டையும் ஆக்சுவல் இன்புட் அவுட்புட்டையும் நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே கிடைக்கிறது வந்து யூஆர் ஹேவிங் எரர் சிக்னல். ஸோ த ஆன்சர் இஸ் எரர் சிக்னல். தென் சூஸ் த ஓப்பன் லூப் சிஸ்டம் ஃப்ரம் த பிலோ: எலக்ட்ரிக் பல்பு, ஹேர் ட்ரையர், சிக்ஸ் சென்ஸ் ஏசி அண்ட் ஆட்டோனமஸ் கார். ஓகே, ஸோ இதில் வந்து உங்களுக்கு எலக்ட்ரிக் பல்புங்கிறது வந்து என்னென்னா உங்களுக்கு ஜஸ்ட் வந்து ஒரு ஓப்பன் லூப் சிஸ்டம், நமக்கு பார்த்தாலே தெரியும் என்னென்னா நம்ம சுவிட்ச் போட்டோம்னா அது பல்ப் எரியும், இல்லை நீங்கள் வந்து அலெக்ஸா அந்த மாதிரி டிவைசஸ்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆட்டோமேஷன் பண்ணி நீங்கள் வந்து ஒரு ப்ளூடூத் மூலமாக நீங்கள் ஆன் பண்ணுறீங்க, மொபைல் ஆன் பண்ணுறீங்க அப்படின்னாலும் வாட் எவர் இட் மேபி இட் இஸ் அன் மேனுவல் எஃபோர்ட். ஸோ ஓப்பன் லூப் சிஸ்டம், ஹேர் ட்ரையர் அப்வியஸ்லி இட் இஸ் ஆல்சோ அன் ஓப்பன் லூப் சிஸ்டம், சிக்ஸ் சென்ஸ் ஏசி, நீங்கள் எத்தனை நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் உள்ள ரூமுக்குள்ளே இருக்கிறீங்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காகவே டெம்பரேச்சர் செட் பண்ணக்கூடிய டெக்னாலஜி தான் வந்து சிக்ஸ் சென்ஸ் ஏசி. இது வந்து ஒரு ஆட்டோனமஸ் சிஸ்டம், ஐ மீன் க்ளோஸ் லூப் சிஸ்டம். அட்டானமஸ் கார், ஓகே, எந்த ஒரு பர்சனும் டிரைவர் இல்லாமல் ஒரு கார் ரன் ஆகுது அப்படின்னா அதுதான் அட்டானமஸ் கார், அது வந்து ஒரு க்ளோஸ் லூப் சிஸ்டம். ஓகே, ஏன்னா வந்து உன்னால் வரக்கூடிய வெஹிக்கிள் பார்க்கணும், பின்னால் வரக்கூடிய வெஹிக்கிள் பார்க்கணும், ரோட் கண்டிஷன் பார்க்கணும், டைவர்ஷன்ஸ் டேக் அதாவது டைரக்ஷன்ஸ் பார்க்கணும், இது எல்லாமே பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ எல்லாமேக்கும் சென்சார்ஸ், ஃபீட்பேக், கண்ட்ரோலர்ஸ், கம்பேரிட்டர்ஸ், எவ்ரி திங் இஸ் தேர், இட் இஸ் அன் க்ளோஸ் லூப் சிஸ்டம். ஸோ நமக்கு ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 and 2, எலக்ட்ரிக் பல்ப் அண்ட் ஹேர் ட்ரையர், திஸ் இஸ் த ஓப்பன் லூப் சிஸ்டம். சூஸ் விச் ஒன் இஸ் நாட் அன் எக்ஸாம்பிள் ஃபார் க்ளோஸ் லூப் சிஸ்டம். க்ளோஸ் லூப் சிஸ்டம் எது கிடையாதுன்னு பார்த்துட்டிங்கன்னா தெர்மோஸ்டாட் ஹீட்டர், ஆட்டோமேட்டிக்காக ஒரு டெம்பரேச்சர் வந்த உடனே நமக்கு வந்து எண்டப் ஆகிறது, அதுதான். அப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு சென்சார் இருக்கும், ஒரு கண்ட்ரோலர் இருக்கும். மிசல் லான்ச்சர், இதெல்லாம் ஓப்பன் லூப் சிஸ்டமில் பண்ண முடியாது. மிசல் லான்ச்சருங்கும் போது அங்கே மிசல், ஒரு மிசல் லான்ச் பண்ணுறதுக்கு அதனுடைய பாத், அதனுடைய ட்ரஜெக்டரியை ட்ராக் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே க்ளோஸ் லூப் சிஸ்டம் தான் நம்ம பண்ண முடியும். நம்ம உள்ளே இன்டர்வென் பண்ணி நம்ம கண்ட்ரோலை சேஞ்ச் பண்ணிக்கலாம், மற்றபடி எல்லாமே அது ஓப்பன் லூப் சிஸ்டம், எல்லாமே க்ளோஸ் லூப் சிஸ்டம்ஸ் தான். ஆட்டோமேட்டிக் டோஸ்டர், அதனுடைய உள்ளே வந்து எந்த அளவுக்கு டோஸ்ட் ஆகிருக்குதுங்கிறதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஹீட்டு கூட்டி குறைக்கிறது, அந்த வேலையை பண்ணுறது தான் ஆட்டோமேட்டிக் ஹீட்டர். மொபைல் ஃபோன்ஸ், இதில் எது ஆன்சர்னா மொபைல் ஃபோன்ஸ். மொபைல் ஃபோன் இஸ் அன் ஓப்பன் லூப் சிஸ்டம். ஓகே, ஸோ ஓப்பன் லூப் சிஸ்டம் ஜென்ரலாக ஓப்பன் லூப் சிஸ்டம், பட் அதுக்குள்ளே க்ளோஸ் லூப் சிஸ்டம்ஸுங்கிறது நிறைய இருக்குது, சரிங்களா? ஜென்ரலாக பார்க்கும்போது ஜெனரிக் மொபைல் ஃபோன் இஸ் அன் ஓப்பன் லூப் சிஸ்டம். நீங்கள் ஃபோன் பண்ணணுன்னா மொபைல் எடுத்து நீங்கள் டயல் பண்ணி கால் ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் போகும். ஓகே, இதில் இருக்கக்கூடிய மொபைல் உள்ளே இருக்கக்கூடிய க்ளோஸ் லூப் சிஸ்டம்ஸ்னு பார்த்துட்டிங்கன்னா அதில் ஆக்சலரோமீட்டர் இருக்குது இல்லைங்களா, ப்ராக்சிமிட்டி சென்சார்ஸ் இருக்குது, நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே கொண்டு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துட்டு டைமென்ஷன் அதாவது ஃபோன் போர்ட்ரேட் மோடு, லேண்ட்ஸ்கேப் மோடு மாறுறது, அது நிறைய அதுக்குள்ளே சின்ன சின்ன கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் இருக்குது, ஓவரால் க்ளோஸ் லூப் சிஸ்டம்ஸ் இருக்குது. பட் ஜெனரிக்காக நீங்கள் ஒரு மொபைல் ஃபோன் எடுத்துட்டிங்கன்னா இட் இஸ் ஒன் டைப் ஆஃப் ஓப்பன் லூப் சிஸ்டம். இன் அன் ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல் சிஸ்டம் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் எலிமெண்ட்ஸ் இஸ் நாட் யூஸ்டு? எரர் டிடெக்டர் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க,
எரர் டேரக்டர் இஸ் நத்திங் பட் கம்பேரேட்டர். ஃபைனல் எலமெண்ட் கண்ட்ரோலுங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க ஆக்சுவேட்டர்ஸ், சரிங்களா? சென்சார்ஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். சென்சார்ஸ் இல்லாமல் நம்ம என்விரான்மெண்ட்டோட கம்யூனிகேட்டே பண்ண முடியாது. ஆன்சர் இஸ் ஆசிலேட்டர். ஆசிலேட்டர் அப்படிங்கிற ஒரு எலமெண்ட் என்னென்னா, நம்ம லூப்புக்குள்ளே ஏதாவது ஒரு இடத்துல ஆசிலேட்டர்னு ஒன்று போட்டோன்னு வைங்களேன், நம்ம கண்ட்ரோல் சிஸ்டம்ஸில் வந்து நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா, ஆசிலேட்டர்னு ஒரு சர்க்கியூட் உள்ளே போட்டிங்கன்னா டெவலப் ஆகிட்டே இருக்கும். ஓகே, இட் வில் இன்க்ரீஸ் ஆம்ப்ளிடியூட். ஓகே, அது என்ன ஆம்ப்ளிடியூடானு இருக்கலாம், கண்ட்ரோல்டு சிக்னல், அதாவது கண்ட்ரோலர்லேருந்து வரக்கூடிய அவுட்புட்டாகவும் இருக்கலாம், ஆக்சுவேட்டர்லேருந்து வரக்கூடிய அவுட்புட்டாகவும் இருக்கலாம், சென்சார்லேருந்து வரக்கூடிய அவுட்புட்டாக இருக்கலாம், கம்பேரட்டர் அவுட்புட்டாக இருக்கலாம், வாட் எவர் மேபி. அது ஆசிலேட்டரில் கொடுத்துட்டிங்கன்னா ஆசிலேட்டரில் கொடுக்கும்போது உங்களுக்கு ஆம்ப்ளிஃபிகேஷன் ஆகும், அதுக்கு நமக்கு தேவையே கிடையாது. ஸோ ஆன்சர் இஸ் ஆசிலேட்டர். வி நோ நீட் ஆஃப் ஆசிலேட்டர் இன் அவர் க்ளோஸ் லூப் சிஸ்டம். 9th க்வெஸ்சன், இனிய சிஸ்டம், இனி கண்ட்ரோல் சிஸ்டம், த அவுட்புட் ஆஃப் த கண்ட்ரோலர் இஸ் கிவன் டு ஃபைனல் எலமெண்ட், ஃபைனல் கண்ட்ரோல் எலமெண்ட், ஆம்ப்ளிஃபயர், கம்பேரட்டர், சென்சார். சென்சார்லேருந்து தான் நீங்கள் வாங்குவீங்க, கம்பேரட்டரில் தான் எரர் கண்டுபிடிப்பீங்க. ஆம்ப்ளிஃபயருங்கிறது நமக்கு நம்ம மெஷர் பண்ணுற இடத்துல தேவைப்பட்டால் யூஸ் பண்ணக்கூடியது. ஃபைனல் எலமெண்ட், கண்ட்ரோல் எலமெண்ட் அப்படிங்கிறது என்னென்னா ஆக்சுவேட்டர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஆக்சுவேட்டர்ஸுங்கிறது நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இதான் ஆன்சர். ஆக்சுவேட்டர்ஸுங்கிறத நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா, ஒரு கார் எடுத்துக்கோங்க. காரில் வந்து நீங்கள் வந்து ஸ்டீரிங் கண்ட்ரோல் பண்ணுறீங்க இல்லையா. ஒரு காரோட ஹோல் பாடி வந்து உங்களுக்கு லெஃப்ட்டு ரைட்டு நேராக போகணும், எது வாட் எவர் மேபி டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணணுன்றா, யூ ஆர் ஹேவிங் த ஆக்சுவேட்டர் சச் அஸ் ஸ்டீரிங். அந்த காரை நிப்பாட்டணும் இல்லை ரன் பண்ணணும்னா அதுக்குன்னு ஒன்று சில ஆக்சிலேட்டர் இருக்குது, ஆக்சுவேட்டர்ஸ் இருக்குது, ஐ மீன் ஆக்சிலரேட்டர் அண்ட் பிரேக் சிஸ்டம்ஸ். ஸ்பீடை கூட்டி கொடுக்கணும்னா கியரிங் சிஸ்டம்ஸ் இருக்குது. இதுதான் ஆக்சுவேட்டர்ஸ். இதே இது அட்டானமஸ் கார்னு வரும்போது, ஒரு கண்ட்ரோலர் கண்டுபிடிக்குது இப்போ கார் வந்து லெஃப்ட் திரும்பணுமா ரைட்டு திரும்பணுமா, ஏன்னா டிரைவர் யாரும் கிடையாது, லெஃப்ட் போகணுமா ரைட்டு போகணுமா, இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கண்ட்ரோலர்ஸ் இருக்குது கண்டுபிடிக்கிறதுக்கு. அந்த சிக்னல் எங்கே போகும் அப்படின்னா அந்த ஆக்சுவேட்டர்ஸ்க்கு தான் போகும். ஸோ ஃபைனல் கண்ட்ரோல் எலமெண்ட் அப்படின்னா, யூ கீப் இன் யூர் மைண்ட், இட் இஸ் அன் ஆக்சுவேட்டர். லாஸ்ட் க்வெஸ்டின், சி இந்த நம்ம சொன்னேன் இல்லைங்களா, ஸ்டீரிங். இதுதான் நமக்கு மெயினான ஒரு 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 கண்ட்ரோல் எலமெண்ட், ஃபைனல் கண்ட்ரோல் எலமெண்ட், சரிங்களா. அந்த கண்ட்ரோலர்னு இங்கே தான் போகும். 10th க்வெஸ்சன், த ட்ரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ் வித் ஃபீட்பேக் சிஸ்டம் ரைசஸ் ஸ்லோலி, ரைசஸ் குயிக்லி, டிகேஸ் ஸ்லோலி, டிகேஸ் குயிக்லி. ட்ரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ்னால் முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சிஸ்டம் அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணும்போது இனிஷியலாக அது கொடுக்கக்கூடிய ரெஸ்பான்ஸ் வந்து ட்ரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ். கொஞ்சம் கொஞ்சமாக அது ஸ்டெடி ஸ்டேட்டுக்கு சேஞ்ச் சுவிச் ஓவர் ஆகும், சரிங்களா. இப்போ நீங்கள் வந்து இப்போது ஒரு கண்ட்ரோலர்னு ஒன்று கொடுத்தீங்க, ஒரு கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டமில் நீங்கள் ஐ மீன் க்ளோஸ் லூப் சிஸ்டம்னு ஒன்று டிசைன் பண்ணுறீங்க, ஃபீட்பேக் எடுத்து நீங்கள் கண்ட்ரோலர் மூலமாக நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த ட்ரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து இது ஒரு அவுட்புட், நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக தான் வந்து நமக்கு எனக்கு அவுட்புட் வந்து ஒன்றில் தான் நிற்கணும்னு வச்சுக்கோங்க. அவுட்புட் வந்து எனக்கு ஷுட் பி செட்டில் அட் 1. அப்போது எனக்கு அவுட்புட் ரெஸ்பான்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக கிட்டத்தட்ட வந்து 6th டைமில் தான் வந்து எனக்கு கிட்டத்தட்ட அவுட்புட்டே செட் ஆகுது. கொஞ்சம் நான் கண்ட்ரோலரை இன்க்ளூட் பண்ணுறேன். அப்போ இது எனக்கு இந்த பீரியட் தான் ட்ரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ் பீரியட், சரிங்களா. அப்போது நான் கொஞ்சம் கண்ட்ரோலர் இன்க்ளூட் பண்ணுறேன், கரெக்டாக டிசைன் பண்ணால் தான் நமக்கு கரெக்டாக ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். அப்போது கண்ட்ரோலர் இன்க்ளூட் பண்ணும்போது எனக்கு இங்கே அவுட்புட் வருது பாருங்கள், இட் இஸ் ரீச்சிங் அட் நியர்லி 3.5 ஆர் சம்திங். அப்போது ட்ரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ் எனக்கு என்ன ஆகுதுன்னா டிகேஸ் குயிக்லி. கரெக்டாக டிசைன் பண்ணோம்னா நம்மளால் முடியும், அவ்வளோதான். நமக்கு எது பாசிபிலிட்டி அதை சொல்லணும், ஸ்லோலியும் சொல்லக்கூடாது. இப்போ இதையும் கம்பேர் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப குயிக்காகவே வந்து ரீச் ஆகுது, கிட்டத்தட்ட 3 வந்துடுது இல்லைங்களா. வி ஹாவ் ரீச் த செட் பாயிண்ட் அட் 3 இட் செல்ஃப். இதுக்கு என்ன வித்தியாசம்னு பார்க்கும்போது, இங்கே கண்ட்ரோல் டிசைன் கரெக்டாக இல்லை, இங்கே கரெக்டாக இருக்குது, சரிங்களா. ஸோ இப்போ இட்ஸ் ஆல் அபவுட் த டிசைன் பேராமீட்டர், டிசைன் மெத்தடாலஜிஸை பொறுத்து இருக்குது நம்மளால் எதுவும் அச்சீவ் பண்ண முடியும். DKS quickly. So this is the answer. Thank you.